மனமகிழ்ச்சிக்காக தொழிலதிபர் ஒருவர் இருளர் மக்களுக்கு 56 லட்சம் ரூபாய் செலவில் 35 வீடுகளை கட்டி கொடுத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி பகுதியில் தொழிலதிபர் ஜே கிளமெண்ட் என்பவர் தன்னுடைய மனமகிழ்ச்சிக்காக வீடற்ற இருளர் இன மக்களுக்கு தனது சொந்த செலவில் 35 வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார். சென்னை அடுத்த குமிடிப்பூண்டி பகுதியில் அனைத்து வகையான ஆக்சிஜன் சிலிண்டர் நிறுவனம் நடத்தி வரும் தொழிலதிபர் ஜே கிளமெண்ட் என்பவர் தனது மனமகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இலவசமாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் அவர் தினந்தோறும் சென்று வரும் பகுதியில் வீடின்றி சாலையில் படுத்து உறங்கிய இருளர் மக்களுக்கு 56 லட்சம் ரூபாய் செலவில் 35 வீடுகளை கட்டி இருளர் சமுதாயத்திற்கு இலவசமாக வழங்கியுள்ளார். ஒரு வீட்டின் மதிப்பு சுமார் 160,000 ரூபாயாகும். அதுமட்டுமின்றி மாணவர்களின் படிப்பு செலவிற்காக நிதி உதவி, ஏழை எளிய குடும்பங்களில் நடக்கும் திருமணத்திற்கு நிதி உதவி போன்ற எண்ணற்ற உதவிகளை செய்து வரும் தொழிலதிபர் கிளமெண்ட்டுக்கு பல சமூக சேவை நிறுவனங்கள் அவரது சேவையை பாராட்டி மனித நேயர், கொடை வள்ளல் என்று விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கிளமெண்ட் கூறுகையில், இதுபோன்று 100 வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பது தனது ஆசை என்றும், அதற்கு கடவுள் அருள் புரிய வேண்டும் என்றும் கூறியதோடு, கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு 2000 ஆக்சிஜன் சிலிண்டர்களை இலவசமாக வழங்கியதாகவும், தமிழக அரசுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆக்சிஜன் சிலிண்டர்களை வழங்கியதாகவும் தெரிவித்தார். இச்செயலை பாராட்டும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்து மகிழ்ச்சியோடு பாராட்டு தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் பாரத ஆக்சிஜன் லைசன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கு. 1989 நான் சென்னைக்கு வந்தேன். அதுக்கு 90 என்னோட கம்பெனி சின்ன ஸ்டார்ட் பண்ணி அப்போ ஒரு 6-7 பேர் ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 80 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில். ஆனால் ஒரு நம்ம தேர்வாய் கண்டியில் ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும் தான் ஒரு இருளர் குடும்பம் ரொம்ப வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டு மாடியில் மேலே வந்துட்டு பிளாஸ்டிக் துண்டு போட்டு அதுதான் படுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து இப்போ அவங்க கிட்ட போய் நானாக போய் கேட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வீடு. அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் 35 வீடு கட்டி கொடுத்துருக்கு. நான் எங்கிட்ட யாருமே கேட்டதில்லை. நானாக போய் பார்த்துட்டு அவங்க தேவைப்பட்டால் அந்த இருளர் சமுதாயத்தை மீனப் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அதர் சமுதாயத்தும் அவங்க பார்த்த ரொம்ப இதில் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே பெருங்காலங்களில் ஒரு 100 வீடு கட்டுறவங்க தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக கடவுள் நினைச்சா கண்டிப்பாக முடிப்போம். நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாமே வருஷம் நிறைய பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டே இருக்கு. கொரோனா காலத்தில் சிலிண்டர்ஸ் மெடிக்கல் சிலிண்டர்ஸ் ஏகப்பட்ட சிலிண்டர் நாங்கள் 2000 சிலிண்டர் ஃப்ரீயாகவே பொதுமக்களுக்கு கொடுத்து, இது இல்லாமல் கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய்க்கான சிலிண்டர் ஃப்ரீயாகவே கொடுத்த கவர்மெண்ட் இருக்குதாங்க. எப்படியும் ஒரு 100 வீடு கட்டி கொடுக்கணும். இந்த காலத்தில் 100 வீடு கட்டி கொடுத்துட்டு தான் அதனோட மெயின் ஆசை. அதுதான்